அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் நேரடியாக தொலைபேசி வாயிலாக விஜய் டிவி நட்சத்திரமான கே பி வை பாலாவை சீமானவர்கள் பாராட்டியிருக்காரு இது குறித்த முழு தகவல் போறோம் வாங்க பார்க்கலாம் பொதுவாகவே டிசம்பர் மாசம் வந்தாலே சென்னைக்கு பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு வரலாறு பாத்தீங்கன்னா இந்த முறை இயற்கை மாற்றிருக்கு அப்படின்னு சொல்லணும் சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த மிக்சாம் புயலால் பாதிக்கப்பட்ட நிறைய மக்கள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் தூத்துக்குடி திருநெல்வேலியில் இந்த கனமழை காரணமாகவே மக்கள் பாத்தீங்கன்னா பெரிதளவுல பாதிப்பு உருவாக்கிருக்காங்க இன்னும் சொல்ல சென்னை விட அதிகபட்ச பாதிப்பு இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் தான் அதிகமாக இருக்கு அப்படின்னு நம்ம செய்தி வாயிலாக மாதிரி சென்னையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த எல்லா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்குமே இந்த விஜய் டிவியின் புகழான பாலா பார்த்தீங்கன்னா அவரால் முடிஞ்ச அளவுக்கு நிவாரண உதவிகளை பண்ணிட்டு வந்து இருக்காரு ஏற்கனவே அவருடைய பகுதிகளில் ஆம்புலன்ஸ் வர மாட்டேங்குது அப்படின்ற காரணத்தினால இவருடைய சொந்த செலவுல மூன்று ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு சிறுக சிறுக சம்பாதிச்சாலும் இந்த மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ற குணம் பார்த்தீங்கன்னா பாலாக்கு அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சினிமா சைட்லயும் சரி அரசியல் சைடிலும் சரி நிறைய பேர் பாத்தீங்கன்னா பாராட்டு தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இது குறித்து சீமான் பெரிதளவுல எங்கேயுமே இவர் புகழ்ல அப்படின்னாலும் இந்த முறை பாத்தீங்கன்னா இவர் இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்திற்கு நிறைய விஷயங்களை பண்ணிருக்காரு அப்படின்னு தூத்துக்குடி மாவட்ட மக்களே சீமானிடம் நேரடியாக பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஏன்னா தூத்துக்குடியில நிவாரண நிதி வழங்குறதுக்காக சீமான் சென்ற போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பாத்தீங்கன்னா எங்களுக்கு தேவையான பொருட்களை இப்போ நீங்கள் கொடுக்குறீங்க இதுக்கு முன்னாடி இந்த கேபி வேலை இருக்கக்கூடிய பாலா கொடுத்தாரு அப்படின்னும் உங்கள் ரெண்டு பேருக்குமே நாங்கள் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிய போது சீமான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாமல் நேரடியாகவே கேபி வை பாலாவை தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பணிகளை நீங்கள் தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது வேற யாராவது அரசியல்வாதியாக இருந்தாங்க அப்படின்னா நம்மளுடைய வேலையை இந்த பையன் செய்கிறானே அப்படின்னு காண்டா மட்டும்தான் ஆயிருப்பாங்க அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கோம் காலங்காலமாகவே அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அப்படிதான் இருந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா சீமான் அப்படியே மாத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் பி பாலாவை பாராட்டிய மக்களிடம் இந்த மாதிரி நிறைய தம்பிகள் சினிமா துறையில் இருந்துட்டு இருக்காங்க காலம் மாறி போச்சு இனிமேல் நீங்க அரசியல்வாதிகளை மட்டுமே நம்பி இருக்கணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு சீமான் அவர்கள் ரொம்ப பெருந்தன்மையான வார்த்தைகள் அந்த மக்களிடம் பேசியிருக்காரு கே பி பாலாக்கு வாழ்த்து சொல்லிய கையோட இன்னொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா சீமான் வாழ்த்து சொல்லியிருக்காரு அவர் யாரு அப்படின்றது வாழ்த்து வீட்டில் பாக்கலாம் நன்றி வணக்கம்